அழைக்கிறான் மாதவன். அழைக்கிறான் மாதவன் இந்த யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதா அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் எங்கள் கணவரும் இது முடிவு பண்ணி அதில் ஜாயின் பண்ணோம். அந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு நிறைய மாற்றங்கள் என்னோட வாழ்க்கையில், எனக்கு நிறைய பண பிரச்சனை இருந்தது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தது, இது எல்லாமே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு இத்தனை பிரச்சனையும் எப்படி தான் எனக்கு அது முடிஞ்சதுன்னே தெரியல, தானாகவே முடிஞ்சிருச்சு எல்லாமே. அவர் சொன்ன வழியில் நாங்கள் ஃபாலோ பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஒன்றுன்னா அப்படியே வந்து விடுதலை கிடச்ச மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்துட்டு ரிலீஃப் ஆகிட்டே வந்துட்டே இருந்தோம். எங்கே தான் அது எப்படி முடிஞ்சதுன்னு திரும்பி பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு வந்து அது இப்போது அந்த ஒரு இதுவே தோணலை, வேண்டாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த மன நிறைவோட இன்னைக்கு வரலும் குடும்பத்தோடு நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் பற்றி எல்லா வீடியோலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணி பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் அவங்களோட லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க கிளாஸ் லெசன். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்கிறீங்க, அந்த கிஃப்ட்டை தான் இங்கே வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டு. நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்றுபட சேர்ந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்ததுக்கு, எந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயம்தான். கிட்டத்தட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூடியூப்பில் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அழைக்கிறான் மாதவன் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டதுனால யூடியூப்லேருந்து கொடுத்த கிஃப்ட்டை தான் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். இது யாருனால சாத்தியமாச்சு அப்படின்னா பேசின என்னால் மட்டும் கிடையாது, நான் வெறுமனையாக பேசி வீடியோ போட்டிருந்தேன்னா யாருமே பார்க்கல, யாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எப்படி இந்த ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கோம், கிடச்சிருக்காது. அப்போது நீங்கள் ஏன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே நீங்கள் கொடுத்தது தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால மட்டும்தான் இந்த கிஃப்ட் வந்து யூடியூப்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம அப்படின்றது தான் அது ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த கிஃப்டை பிரிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ வருஷ பயணம் இந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம கூட பயணிக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து இந்த கிஃப்ட் யூடியூப்லேருந்து வந்தது. நீங்கள் கொடுத்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இருக்குது, நீங்கள் பண்ணுறது சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் இன்னும் பயணம் பண்ணி போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பல கேள்விகள் இருந்துச்சு. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பேசினா கேட்பாங்களா, நம்ம வந்து இந்த விஷயத்த சொன்னால் எடுத்துப்பாங்களா, இந்த ஒரு சின்ன ஏஜில் இதை பற்றிலாம் பேசினா அவங்களுக்கு ஓகேவாக இருக்குமா, இந்த சில விஷயங்கள்லாம் பேசுகிறது ஒரு ஏஜ் கேட்டகரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏஜை தாண்டி பேசினா தானே கேட்பாங்க. பல பேர் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பட்டை அடிச்சுட்டு பேசுங்க, ருத்ராட்சம் போட்டுட்டு பேசுங்க, காவி வேட்டி கட்டிட்டு பேசுங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் இந்த ஏஜில் இதை பேசி பல பேர் இன்றைக்கி நீங்கள் கேட்டு பல பாசிட்டிவான கமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி பல விதமான விஷயங்களில் ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களோட லைஃப்பும் ஹாப்பியாக இருக்குது, அதை நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கும் பெரிய ஹாப்பி. ஸோ அதோட விளைவாக தான் இந்த ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. யூடியூப்லேருந்து ஒரு லெட்டர், ஓகே, அந்த சில்வர் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த சில்வர் பட்டன், ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ப்ரெசன்டட் டு அழைக்கிறான் மாதவன் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடியது. இந்த கிஃப்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பேசணுன்னு ஆசைப்பட்றேன். ரெகக்னைஸ் யுவர் டீம் இதில் இருக்கக்கூடியது. ஸோ லெட்டர்ஸ் நிறையா இருக்குது, இந்த மாதிரி நிறையா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, இந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணவங்க நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம அச்சீவ் பண்ணதை காட்டணும், நீங்கள் எனக்கு கொடுத்ததை காட்டணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த யூடியூப்லேயே நம்ம வீடியோவாகவே பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும்போது ஏன் நம்மளுக்கு இவ்வளோ மனம் சந்தோஷப்படுது அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு செய்கிறீங்க, ஒரு விஷயம் செய்கிறீங்க, அந்த விஷயத்திற்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது எந்த ஒரு மனமாக இருந்தாலும் அது சந்தோஷப்படும், நம்ம கரெக்டான பயணம் தான் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம்தான். அப்போது யார் நீங்கள் உங்களோட குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற விதத்தில் நீங்கள் ஒரு பாராட்டு தெரிவிங்க, இல்லை அவங்க ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அப்பப்போ ஒரு சின்ன சின்னதாக கிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும்,
உங்களால் என்ன முடியுமோ அதை கிஃப்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்குதோ அதை நீங்கள் சமைச்சு கொடுங்க. அவங்க சமைச்சு கொடுக்குறாங்கன்னும் போது நல்லா இருந்ததுன்னா அதை பாராட்டுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களை கொண்டு போகும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ இந்த ஒரு விஷயம் இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ இந்த ஒரு சில்வர் பட்டன் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஸோ முழுக்க முழுக்க சில்வர் கிடையாது, ஆனால் இது ஒரு அங்கீகாரமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே, நம்மளோட நேம் போட்டு நீங்கள் இவ்வளோ விஷயத்தை தாண்டி இருக்கீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுக்கும்போது, நம்மளை வந்து இங்கே மேம்படுத்தி நம்மளை காட்டும்போது, ஓகே நம்ம ஓடக்கூடிய பாதை கரெக்டாக தான் இருக்குது, நம்ம ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஃபீல் வருது இல்லையா. இந்த ஒரு ஃபீல் உங்களுக்கும் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால் பயணம் பண்ணி போக முடியும். இப்போது ஒரு உங்கள் குழந்தையாக இருக்கட்டும் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், படிக்கும்போது நல்ல ஒரு மார்க் எடுக்கும்போது, சூப்பராக மார்க் எடுக்கிற நல்லா படி அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தை அடுத்தடுத்து படிச்சுட்டே இருக்கும். இந்த சூப்பராக நீ படிச்ச, இந்த இதை வச்சுக்கோ, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், இந்த இதை வச்சுக்கோ, நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யும்போது அடுத்தடுத்து அந்த குழந்தை அதுக்கான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கும். இப்போ எதுவுமே கொடுக்காம சரி, ஆனால் உங்களுக்கு தெரியுது நல்லா தான் பண்ணுறாங்க தெரியுது, ஆனால் அதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் எதுவுமே அந்த குழந்தைக்கு கொடுக்கலன்னு வைங்களா, எப்படி பயணம் பண்ணி போகும் அந்த குழந்தை? எதுவுமே பண்ணாது, ஓகே ஏதோ போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அப்பப்போ அது செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பயணம் பண்ணி போகும். அப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்குது அப்படின்னு போது, உங்கள் குழந்தை நல்லா படிக்குதுன்னு போது, நல்லா படிக்கிற, நல்லா பண்ணுற, நல்லா வந்து ஸ்போர்ட்ஸில் நீ வந்து அச்சீவ் பண்ணுற அப்படின்னு ஒரு ஒரு பாராட்டை நீங்கள் தெரிவிக்கணும். தெரிவிக்கும் போது அடுத்தடுத்த நிலைக்கு அந்த குழந்தைங்க போய் பயணம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வளர்ச்சி பாதைக்கு என்னென்ன விஷயத்தை அவங்கள ஊக்குவிக்கணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணணும். நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தை அங்கேயே வந்து ஸ்டக் ஆகிடும். ஸோ ஒரு குழந்தை வளர்ப்பில் இருந்து உங்கள் மனைவியை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறதுலேருந்து, உங்கள் கணவரை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறதுலேருந்து, உங்கள் கொலிகை நீங்கள் சூப்பராக அரவணைக்கிறதுலேருந்து எல்லாமே எங்கே நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன அங்கீகாரங்கள் தான் அவங்களை அடுத்தடுத்த பாதைக்கு கொண்டு போகும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ எல்லாருக்குமே பாராட்டு தெருவீங்க. நான் ஆல்ரெடி நான் சொல்கிற ரெண்டே விஷயம்தான், தட்டி கொடுத்தலும் விட்டு கொடுத்தலும் கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ கொடுக்கக்கூடிய தன்மையில் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் வளருவீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் வளருவாங்க. ஸோ கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடுங்க. எது இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கொடுக்க முடியும்னு சொல்லி பாருங்கள், உங்களோட வளர்ச்சியும் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியம் கிடையாது. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான், இன்றைக்கி ஈஸியாக 1 million சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து ஒரு 2 months 1 monthலேயே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் எதை வச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஷார்ட்ஸ் போட்டு தான் எடுத்துருப்பாங்க. ஷார்ட்ஸ்ன்றது ஈஸியாக ரீச் ஆகக்கூடியது. பட் முழு வீடியோ போட்டு, ஒரு லென்த்தி வீடியோ போட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இத்தனை பேர் பார்க்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது அச்சீவ்மெண்ட் என்னோடது கிடையாது, நீங்கள் அதுக்கான தேடலில் இருந்திருக்கீங்க, அதை தேடி பார்த்துருக்கிறீங்க. ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்படுத்தின கண்டென்ட்டு அப்படின்னும் போது எத்தனை பேர் அதை பார்ப்பாங்க? இப்போ ஒரு 1 lakh பேர் இருக்கிறாங்கன்னா, 1 lakh பேரில் ஒரு 20,000 பேர் அதை பார்க்குறாங்கன்றதே பெரிய விஷயம். அப்போ 1 lakh பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, எத்தனை பேருக்கு இந்த ஆன்மீக தேடல் இருக்குது, எத்தனை பேர் இதில் பயணம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேரை நான் இவ்வளோ நம்ம பயணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். ஏதோ இந்த உயிர் பிரிகிறதுக்குள்ள ஒரு 2-3 பேரோட வாழ்க்கையிலையாவது பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான், உயிர் பிரியக்கூடிய காலங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணியிருக்குமான்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தா, ஆமாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உனக்கு உள்ள ஒரு பதில் வருது அப்படின்னா, நீங்கள் வந்ததுக்கான ஒரு பிரயோஜனம் இருக்குது. அப்படி இல்லை, எதுவுமே வரல அப்படின்னா, நீ இன்னும் எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். அந்த உயிர் பிரிஞ்சதுனாலுமே வந்து முழுமை பெறாமல் தான் பிரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நான் எதாவது இதை பார்க்குறேன் அப்படின்னா, யாரோ சில பேரோட வாழ்க்கையிலையாவது பல விஷயங்களை வந்து மாற்றத்திற்குரியதாக மாறி இருக்குது நம்ம பேசினதால அப்படின்னக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து, அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.